ஸ்டெர்லைட் தாமிர நச்சாலை குறித்த வழக்கு ஏற்கனவே அந்த ஆலையை மூடுவதற்கான உத்தரவு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தமிழக அரசு முடிவெடுத்து மூடப்பட்டிருக்கிற நிலையில் அவர்கள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தலைமை அமர்வுக்கு சென்றபோது ஆலையை திறக்கலாம் என்ற ஆணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் ரோஹிங்டன் பால் நாரிமன் வினோத் சின்ஹா அவர்களுடைய அமர்வில் இந்த விசாரணை வந்தபோது ஸ்டெர்லைட் நிறுவனம் ஆலையை திறக்கக்கூடாது என்று பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தலைமை அமர்வுக்கு தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. நான் தனியாக மேல்முறையீடு செய்திருந்தேன். அது மட்டுமல்ல, 2013 பசுமை தீர்ப்பாயத்தினுடைய டெல்லியில் உள்ள தலைமை அமர்வு ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக வழங்கிய தீர்ப்பை 2013 வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 2 மேல்முறையீடுகள் நான் செய்திருந்தேன். அதை உச்சநீதிமன்றத்தில் நான் குறிப்பிட்ட பிறகுதான் அப்படி தமிழ்நாடு அரசு தொடுத்த மேல்முறையீடுகளும் நான் தொடுத்த மேல்முறையீடுகளும் 5 ஆண்டுகளாக இதே ஸ்டெர்லைட் பிரச்சனையில் காத்திருப்பிலே உள்ளன என்பதை நான் கூறியதற்கு பிறகு அதனை ஏற்றுக்கொண்டு அந்த மனுக்களும் சேர்த்து விசாரிக்கப்பட்டு தான் இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்ற தீர்ப்பு. ஆகவே இயற்கையாகவே நான் இதில் ஒரு மேல்முறையீட்டாளனாக அங்கே இருந்ததினால் அந்த வழக்கு இங்கே அனுப்பப்பட்டதனால் நான் ஒரு தரப்பாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது சட்ட விதி. ஆனால் அதை கவனிக்க தவறிவிட்டார்களோ வேண்டுமென்றே செய்தார்களோ தெரியவில்லை, அதை விட்டுவிட்டார்கள். ஸ்டெர்லைட் தரப்பிலே என்னை அவர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய மேல்முறையீடும் அங்கே விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு தான் இங்கே வந்திருக்கிறது என்பதை நம்முடைய அரிமா சுந்தரம் அவர்களே சொன்னார்கள். எனவே நீதிபதி அவர்கள், நீதியரசர் சத்யநாராயணன் அவர்கள், சத்யநாராயணன் நீதியரசர் ஆதிகேசவன் அவர்கள், நீதியரசர் சத்யநாராயணன், நீதியரசர் நிர்மல் குமார் அவர்களுடைய அமர்வில் வைகோ இதிலே தொடக்கத்திலிருந்து ஒரு தரப்பாக அவர் எல்லா வழக்குகளிலும் அவர் பங்கேற்று வந்திருக்கிறார், உச்சநீதிமன்றத்திலும் அவர் ஒரு தரப்பாக மேல்முறையீடு செய்திருக்கிறார் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு ஜூன் 11 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இந்த அமர்வு விசாரிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் விடுமுறைக்கு பிறகு அமர்வுகள் மாறும். ஆகவே ஜூன் 11 வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சுதந்திரமான குழு அமைக்க வேண்டும் என்று ஸ்டெர்லைட் தரப்பிலே இருந்து அங்குள்ள நிலையை கண்டறிந்து சொல்வதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அதுவும் இறுதி முடிவதும் எடுக்கப்படவில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஜூன் 11 இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். இல்லை இல்லை இல்லை, எந்த முடிவும் எடுக்கல. அப்படித்தானுங்க, எடுக்கலை, எந்த முடிவும் எடுக்கல, நிராகரிக்கப்பட்டதுன்னு இல்லை. அவர் அதை பற்றி எதுவும் சொல்லலை. முழுமையான காரணம் வந்து அவர் வழக்கை ஒத்தி வச்சுட்டு இது வந்து வெக்கேஷனுக்கு பிறகும் வரும், எந்த அமர்வுக்கு வருதுன்னு தெரியாதுன்னு கூட சொல்லிட்டார். அப்படித்தானே? தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.